அனைவருக்கும் வணக்கம். ஹொசூர்ல சிஎம்சிஏவின் என் ஊர் என் பெருமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்த பிளாகிங் கேம்பெயின் அப்படின்ற விஷயத்த ரெகுலராகவே இந்த நிகழ்வை நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாகிங் கேம்பெயின் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹொசூரை வந்து கிளீன் சிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி நிறைய குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி, பொதுமக்களை இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹொசூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிளாகிங் கேம்பெயின் வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து நம்மளோட வார்டு 39 கவுன்சிலர் மிஸ்டர் ஹேமகுமார் அவர்களும், வார்டு 30 கவுன்சிலர் மிஸ்டர் ராஜு அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவங்களும் நம்மளோட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க. இந்தியன் ஆர்மி பிளாகர்ஸ் டீம்ல இருந்து மிஸ் பாரதி அண்ட் டீம், ஸோ அவங்க வந்திருக்காங்க. ஹொஃபார்வால இருந்து அதோட செயலாளர் திரு ஸ்ரீனிவாசலு அவர்களும், இப்படி பல பொதுமக்கள், ஆட்டோ அசோசியேஷன்ல இருக்கிற டிரைவர்ஸ், அப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ், இப்படி பல பேர் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குப்பைகளை வந்து நம்ம அங்கங்க போடுறோம் இல்லையா, ஸோ அதை வந்து போடக்கூடாது அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த பிளாகிங், அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில நாங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாகிங் ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹொசூர்ல இருக்கிற மலக்கோவில ஸ்டார்ட் பண்ணி முதல் ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். ரெண்டாவது ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரெசிடென்சியல் அந்த இடத்துல வந்து நஞ்சுண்டேஸ்வரர் நகர் அப்படின்ற இடத்துல ரெண்டாவது பிளாகிங் கேம்பெயின் பண்ணோம். இது வந்து எங்களோட சிட்டி லெவல் பிளாகிங். மூணாவது கேம்பெயினா இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பண்றோம். இந்த மாதிரி பொது இடங்கள்ல பண்றப்ப மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது. ஸோ குப்பைகளை வெளியில போடக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் திரும்ப திரும்ப நாங்க வந்து குழந்தைங்க மூலமா தான் இதை வந்து பண்ண வைக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்மளோட ஊரை வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா அவங்களுக்கும் வரும். ஸோ இது ஒரு கண்டினியூஸான ஒரு இயக்கமாக நாங்க வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பல பொதுமக்களோட சப்போர்ட்னால நிச்சயமாக நம்ம ஹொசூரை தூய்மையான, பசுமையான, அழகான நகரமா மாத்தணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமா இருக்கு. இதுல நாங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஹொசூர்ல உள்ள பொதுமக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ ஒருத்தர் நினைச்சா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ எல்லாருமே நினைக்கணும், எல்லாருமே நம்ம ஊரை வந்து கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஹொசூர் பொதுமக்கள், உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. அனைவருக்கும் நன்றி. சோ ஹேமகுமார் சார் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. சோ நம்ம ஏரியாவோட வார்டு கவுன்சிலர் சார் தான், சரியா? சோ சாரோட சப்போர்ட்டோட இன்னைக்கு அவங்களும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, நாங்க சிஎம்சிஐ மூலமா எஜுகேட்டர்ஸ் வந்திருக்கிறோம், பொதுமக்கள், சரியா? அந்த ஆட்டோ போடுறாங்க இல்லையா, டிரைவர் அங்கிள், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சோ எல்லாருமே வந்து சேஞ்ச் வேணும். சோ எல்லாருக்குமே சிட்டி நல்லா இருக்கணும் தானே? நல்லா இருக்கணும்னு வேணாமா? எப்படி இருக்கணும் நம்ம ஊரு? நம்ம ஊர் நம்மளுக்கு பெருமையா இல்லையா? ஆமா தானே? அப்ப என் ஊர் என் பெருமை அப்படின்னும் போது, சோ எல்லாருமே இங்க எதுக்காக வந்திருக்கோம், இங்க கேதர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம சிட்டி எப்படி வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும். சோ சார் கிட்ட அதை பத்தி சொன்ன உடனேவே, சார் நம்ம நல்லா பண்ணணும், ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். சோ நாளைக்கு எல்லாரும் என்ன யோசிக்கணும், அன்னைக்கு பசங்க வந்து பிளாக் பண்றாங்க அப்படின்னா, நம்ம இனிமே குப்பைகள் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாதுன்ற அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம், சரியா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. போடுறோம் அப்ப மெடிக்கல் வேஸ்ட் என்ன பண்றோம், உள்ள போடுறோம் அப்படின்னும் போது அந்த குப்பை எடுக்கிறாங்கல்ல,
சோ அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அவங்க எடுக்கிறப்ப அவங்க கையில என்ன ஆகும், அதெல்லாம் குத்துமா குத்தாதான். கிளவுஸ் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். சோ நம்ம சிஎம்சியோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா சிவிக் அவேர்னஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய என்ன பண்றோம், டார்கெட் பண்றோம். சோ இப்போ வந்து இந்த குப்பைகள் நம்ம வெளியில போடக்கூடாதுன்ற அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரியான கலர் டஸ்ட்பின் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. நம்ம வீடுகளில் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் தானே. உடனே நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பெரிய டஸ்ட்பின் வாங்கணும்னு இல்ல, மூணு கலர்ல நம்ம பிரிச்சு என்ன பண்ணிக்கலாம், வீட்டுல டஸ்ட்பின் யூஸ் பண்ணி பழகலாம். மெடிக்கல் வேஸ்ட்ல போடுறதெல்லாம் அழகா ரேப் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தி ஒரு கவர்ல சுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெடிக்கல் வேஸ்ட்ல போடலாம். இதனால யார் கையில என்ன பண்ண முடியும், சுத்தாம நம்மளால பாத்துக்க முடியும். அனைத்து மாணவ மாணவியருக்கும் கூட இருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகளுக்கும் என் காலை வணக்கம். இந்த என் ஊர் என் பெருமை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதாவது மாணவ மாணவிகள் முடியாத எதுவும் இல்லை என்றதுக்கு இது ஒரு காரணம். உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விழிப்புணர்வு நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் ஸ்கூலில் சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி பிளாஸ்டிக் போடாதீங்கன்றது நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாருக்கும். இன்னொரு சின்ன விஷயம், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். எனர்ஜி கம்மியா வருது, குட் மார்னிங். சோ சிஎம்சி சார்பா இன்னைக்கு வந்து என் ஊர் என் பெருமை அப்படின்ற ஒரு அந்த ப்ராஜெக்ட்டை மையப்படுத்தி இன்னைக்கு நம்ம இந்த பிளாகிங் கேம்பெயின் அப்படின்றத இன்னைக்கு செய்ய போறோம், சரியா? சோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு பிளாகிங் கேம்பெயின் முடிச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து மலக்கோவில் இருக்குல்ல, சோ மலக்கோவில் ஒரு பிளாகிங் கேம்பெயின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நஞ்சுண்டேஸ்வரர் நகர்ல உங்களோட செகண்ட் பிளாகிங் கேம்பெயின் இருந்தது. சோ இன்னைக்கு நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிட்டி லெவல் கேம்பெயினா பண்றோம். சோ இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல இருந்தோம், பரிமளம் திண்ணூர் பரிமளம் ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. சோ இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம், சரியா? பிளாகிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நடந்து போறப்ப இருக்கிற குப்பைகளை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றதுதான், சரியா? சோ நம்ம எடுக்க போறது வெறும் ட்ரை வேஸ்ட். எதை எடுக்க போறோம், ட்ரை வேஸ்ட். சோ அந்த பேப்பர்ஸ், பாலித்தீன் பேக்ஸ், யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸ், இதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். சோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, மத்தவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாதுன்றதான் நம்மளோட நோக்கம், சரியா? இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டா ஓகேவா, இல்ல இல்ல, அப்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். சோ சிஎம்சி ஆபீஸ்ல இருந்து, சோ பெங்களூர்ல ஆபீஸ்ல இருந்து நரேன் சார் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. மாலா அவங்களும் வந்து பெங்களூர்ல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க வார்டு கவுன்சிலர் இருக்காரு இல்லையா, ஹேமகுமார் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. அப்புறம் ராஜு சார் அவரும் வந்து வார்டு கவுன்சிலர். சோ அவங்க டீம் வந்திருக்காங்க. சோ இங்க இருக்கிற ஆர்டபிள்யூஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து நம்மளோட இருக்காங்க. மெடிக்கல் டீம் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ஒரு டீமா தான் நம்ம வந்து பண்ண முடியும், இண்டிவிஜுவலா நம்மளால பண்ண முடியுமா, சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? சோ இன்னைக்கு ஒரு டீமா இருந்து இந்த பிளாகிங் கேம்பெயினை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறோம். நீங்க நிறைய வந்து என்ன பண்ணணும், உங்க ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம் அப்போ இந்த பிளாகிங் பத்தின விஷயத்த உங்க ஸ்கூல் மக்கள் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஓகேவா? சோ நம்ம சிட்டி எப்படி இருக்கணும், கிளீனா அழகா நல்லா இருக்கணும், இருக்கணுமா வேணாமா? என் ஊர் Thank you.
இன்னைக்கு நடந்த ப்ளாகிங்ல வந்து எந்த ஸ்கூல்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, தின்னூர்ல இருந்து பரிமளம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதுல இருந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துட்டாங்க, 20 பேர் கலந்துட்டாங்க. அடுத்தது வந்து ராமகிருஷ்ணா மிஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து, அதுலேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் கலந்துட்டாங்க. ஸ்கூல்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் வந்து குளோபல் ஸ்கேன்ஸ்லேருந்து வந்து எங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க. மீடியாலேருந்தும் எங்களுக்கு வந்து நிறைய மீடியா வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து நடத்தி கொடுக்கறதுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்ம ஹொசூரை வந்து சுத்தமான, பசுமையான, அழகான ஒரு ஹொசூரை மாற்றத்தை கொண்டு வரத்துக்காக நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம், ப்ளாகிங்னு சொல்கிற ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து என்னூர் என் பெருமை மூலமாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து என்ன எங்களோட கோரிக்கை வந்து சொல்லப்போனால், எல்லாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ரீச் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து கொண்டு போகிற ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா, இவங்க தான் இவங்க ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ். ஸோ இவங்களுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக நடத்திட்டு வரோம். ஸோ பொதுமக்கள் வந்து எங்களுக்கு இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். என்ன விஷயம்னா, நம்ம ஊரை வந்து நம்ம தான் சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு இந்த கான்செப்டை வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்தணும். ஸோ ஸ்கூல்ஸ் மூலமாக நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இந்த ப்ளாகிங்கும் இந்த என் ஊர் என் பெருமையை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்கோம். திருமதேடி கருமிடங்கள் நிறைய உண்டுங்க, மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க. திருமதேடி கருமிடங்கள் நிறைய உண்டுங்க, மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் மூலமாக பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா கேளுங்க, ஊரின் பெருமை மூலமாக யாராவது போகலாமாங்க, கொஞ்சம்
எங்க ஊரு எங்க பெருமை எங்க உசுருங்க இந்த ஊரு எங்களுக்கென்றும் எங்க உசுருங்க எங்க ஊரு எங்க பெருமை எங்க உசுருங்க இந்த ஊரு எங்களுக்கென்றும் எங்க உசுருங்க பெருமை தேடி தரும் இடங்கள் நிறைய உள்ளங்க மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க பெருமை தேடி தரும் இடங்கள் நிறைய உண்டுங்க மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க என் ஊரு என் பெருமை மூலமாகங்க பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா கேளுங்க என் ஊரு என் பெருமை மூலமாகங்க பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா கேளுங்க குப்பை கழிவு நல்லா சேர்ந்தா ஊரே நாருங்க எங்க ஊரை சுத்தமா வைப்பது எங்க கடமைங்க குப்பை கழிவு நல்லா சேர்ந்தா ஊரே நாருங்க எங்க ஊரை சுத்தமா வைப்பது எங்க கடமைங்க யாராவது பார்த்துப்பவாங்க போகலாங்க நம்ம ஊரை நாங்க தானே சுத்தமா வைக்கணுங்க யாராவது பார்த்துக்கவாங்க போகலாமாங்க நம்ம ஊரை நாங்க தானே சுத்தமா வைக்கணுங்க நீயும் நானும் ஒன்றுபட்டா எல்லாம் முடியுங்க நீயும் நானும் ஒன்றுபட்டா எல்லாம் முடியுங்க இந்த நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹொசூர்ல உள்ள பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் போகணும் அப்படின்றதுக்காக பிளாகிங் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் பெருமைக்குரிய குடிமகனாகவும் நான் எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருப்பதாக உறுதியளிக்கிறேன். குப்பைகளை அவைகள் உருவாகும் இடத்திலேயே விரித்து வைப்பேன். பொது இடங்களில் குப்பை கொட்டுவதையும் எச்சில் துப்புவதையும் தவிர்ப்பேன். தூய்மையான ஆரோக்கியமான அழகான ஒசூராக நம் நகரை மாற்றுவோம். நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.